ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நர்சரி அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களை, இப்ப நம்முடைய பேச்சிப்பாறையில நம்ம வந்து காமராஜர் பீரியட கட்டின மிகப்பெரிய ஒரு மேதையினுடைய அணையை பார்த்துட்டு, இங்க பாருங்க பக்கத்துல எங்களுடைய ரப்பர் எஸ்டேட் அங்க பாருங்க ஒன்று இருக்கு. பேச்சிப்பாறையில வந்து நான் சொன்ன அம்பாடி எஸ்டேட்டினுடைய அடிவாரம் இது. இங்க வந்து 5000 ஏக்கர் வந்து முருகப்பா குரூப். நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க வீடியோல, முருகப்பா குரூப் தான் ஃபர்ஸ்ட் அந்த அம்பாடி பச்சை இங்க அறிமுகப்படுத்தி அதை வெட்டி இப்ப ரப்பரா மாத்திட்டாங்க. இதுலதான் எங்களுடைய பெர்ஜோ நர்சரியுடைய உரிமையாளர் மிஸ்டர் தினேஷ் அவங்க பேரு, இவரை ராஜன் சொல்லி செல்லமா வளர்க்கறாங்க. இந்த ஏரியாவில இவர் ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு பார்ட் டைமா நர்சரியும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து இந்த ரஜினி ஒரு படத்துல பாடுவார், என்ன பாட்டுன்னு சொன்னா, என்னுடைய ஆட்டோ வந்து பிரசவத்துக்கு இலவசமா போவோம். அதே மாதிரி ஒரு பெரிய நடமாடும் ரஜினியாக இந்த ஏரியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அவரை நிச்சயமாக மிஸ்டர் ராஜன் அவர்களே, எங்களுடைய பசுமை பூமி வாடிக்கையாளர்கள் உலகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி ஒரு உன்னதமான மனிதர்களை அறிமுகப்படுத்துறதுக்கு நாங்கள் மிக்க சந்தோஷம் அடைகிறோம். இப்போ இவர் என்ன சொன்னா, முதலே சொன்ன பாருங்க, அந்த தைவான் பிங்கை வந்து பெரிய பையில எடுத்து வளர்க்குறாரு. இப்பவே அதுல பிஞ்சு எங்கே இருந்துச்சுன்னு காமிச்சாரு. பிஞ்சு ஒரு செடி காமிச்சீங்கன்னா பிஞ்சு இருக்குன்னு காமிச்சாரு. அடுத்து இங்க பாருங்க, இது ரம்புட்டான். இது வந்து பழத்துல நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு கிலோ என்ன ரேட் சார் இது போகுது? ரம்புட்டான் 300 ரூபா போகுது. இங்க பாருங்க, நான் முதலே சொன்னேன் பாருங்க, இந்த ஒட்டுல இங்க பாருங்க தைவான் பிங்கு, இங்க பாருங்க காய் வந்துருச்சு பாருங்க. இது தைவான் பிங்கு. இந்த கொய்யாவில தைவான் பிங்கு கொய்யா இருக்கிற மாதிரி இது ஒரு இம்போர்ட்டட் ரகம். இங்க பாருங்க காய் வந்துருச்சு, இதை பார்த்தே தெரியுது. அடுத்து இங்க பாருங்க, நம்ம சொல்லுவோம் பாருங்க கேன்சர் பழம். இந்த பாருங்க மலைச்சீட்டா. இந்த இது என்ன பேர் சார்? இது மலைச்சீட்டா தானே? முள்ளுச்சீட்டா. இந்த பாருங்க காய் வந்துருச்சு. இங்க பாருங்க இந்த பழம் என்ன ரேட்டு சார்? கிலோ இங்க 300 ரூபா 200 ரூபா. இங்க பாருங்க இந்த மலைச்சீட்டா பழம் நீங்க சாப்பிட்டேன்னு சொன்னா, இந்த அம்மா கேன்சர் வியாதின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணி உயிரையும் கெடுத்து குடும்பம் அழியுது. எங்காவது கேன்சருக்கு வைத்தியம் இருக்கா? இல்ல. ஆனா இங்க பாருங்க இந்த பழத்தை என் அருமை நண்பர் இங்க உற்பத்தி செய்துட்டு இருக்காரு மலைச்சீத்தா. இதை நீங்க சாப்பிட்டேன்னு சொன்னா நிச்சயமா சொல்றேன், கேன்சர் என்ற வியாதியா இது வராது. இது முள்சீத்தான்னு சொல்லுவாங்க, மலைச்சீத்தான்னு முள்சீத்தா பழம். அடுத்தபடியாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பழங்கள்ல வந்து ராணின்னு சொல்லுவாங்க, அதாவது பிங்க் ஆப் தி ஃப்ரூட்ஸ் சொல்றேன். இங்க பாருங்க மங்குஸ்தி, இந்த பாருங்க ஒரு கண்ட பாக்குறோம். இது வந்து இங்க பாருங்க, இது வந்து வெளியில வந்து இந்த கண்ணு வந்து 1000 ரூபா 2000 ரூபா விக்கிறாங்க. ஏன்னா ஒரு கிலோ பழம் வந்து 400 ரூபா விக்கிறாங்க. இந்த பழம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த பழம் வந்து இன்னும் நமக்கு காய்ப்பு வர இதே மாதிரிதான் பழம் இருக்கு. இங்க பாருங்க இருக்கு கத்தரிக்காய் மாதிரி இருக்கு. இங்க பாருங்க இது இது வந்து நீங்க ஊட்டி கொடைக்கானல் இது மாதிரிப்பட்ட பகுதிகளில் வரும். இது தட்ப வெப்ப நிலையில கில்ஸ் ஏரியாவில் வளரும். பட் நீங்க நடுற இடம் வந்து ஜாதிக்காய மாதிரி, இதுக்கு வடிகால் வசதியும் வேணும். அதே நேரத்தில் ஒரு 50% தான் வெயில் உள்ள படணும். இந்த செடியை இப்போ வந்து இது வளர்க்கறதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆச்சு? ரெண்டு வருஷம். இன்னும் இது எத்தனை வருஷத்துல சார் காய்ப்பு வரும்? 3 வருஷத்துல காய்ப்பு வரும். பழம் கிலோ என்ன ரேட் விற்கும்? ஒரு கிலோ வந்து 400 ரூபா விற்கிது. ஏன் இந்த பழம் வந்து இவ்வளவு ரேட் கூடுதலா இருக்கு? டேஸ்ட் அதிகம். அடுத்து ஏன் 400 ரூபா இப்ப 1000 ரூபான்னு சொல்றாங்களே, என்ன காரணம்? கிடைக்க வாய்ப்பு கிடைக்க, அதாவது ஒரு கிலோ விதை போட்டா? ஆமா, ஒரு கிலோ விதையில வந்து ரெண்டு செடி தான். ஒரு கிலோல ரெண்டு செடி தான் கிடைக்கும். ஒரு கிலோ நான் புரிஞ்சிருங்க, அதாவது ஒரு கிலோ பழம் வாங்கலாம், அதுல ரெண்டு செடி தான் இந்த மாதிரி உற்பத்தி செய்ய முடியுமா? இது ரொம்ப ஹெவி டிமாண்டு. இது இன்னைக்கு ஒரு 1000 ரூபா ரேஞ்சில் விற்கிது. இதில் சின்ன செடி வேணும் சொன்னால் 400 ரூபா 300 ரூபா ரேஞ்சில் இருக்கு. இது வந்து
உண்மையிலே சொல்ற இந்த பழம் சாப்பிட்டேன்னு சொன்னா அதியமான் எப்படி வந்து நெல்லிக்காய கொண்டு அவ்வை பாட்டி வந்து அதியமானுக்கு அவ்வை பாட்டி தானே அதியமானுக்கு நெல்லிக்காய் கொடுத்தது, அதாவது நோய் இல்லாம நீடோடி வாழலான்னு சொல்ற மாதிரி இந்த மங்குஸ்டி பழம் வந்து கிங் ஆப் தி ஃப்ரூட்ஸ். தட் இஸ் தேர் இஸ் நோ ஃப்ரூட் விச் இஸ் காம்ப்ரமைஸ் வித் ஸ்வீட்னஸ் அஸ் வெல் அஸ் இஸ் வாட் ஐ கால் இஸ் வெரி ஹேவிங் வெரி 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 டேஸ்ட். தட் இஸ் தி ஃப்ரூட் விச் இஸ் கல்டிவேட்டட். தட் இஸ் அவர் ப்ராஜெக்ட். That is our nursery which is run here. That is nearby Pechipaarai. ஆகையால் அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான குடம்புளியா இருக்கட்டும், மிளகா இருக்கட்டும், கறி இத பாருங்க குடம்புளி, அடுத்துங்க பாருங்க தைவான் பிங்கு, இங்க பாருங்க குடம்புளி, அதே மாதிரி இங்க பாருங்க ஸ்வீட் ஆரஞ்சு, ஸ்வீட் ஆரஞ்சு இது குடம்புளி, நம்ம குடம்புளியில ஒரு டைப்பு. அதே மாதிரி ஜாதிக்காய், அந்த கேன்சர் ப்ரூட், இது மாதிரி நிறைய செடிகள் வந்து நாங்க இந்த ரேர், அதாவது நீங்க கேரளாவில் வாங்குற செடிகள் எல்லாமே இங்க இருக்கு. ஆக அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நீங்க வந்து இந்த மங்குஸ்தியா இருக்கட்டும், அந்த கேன்சர் ப்ரூட் அதாவது முள்சீத்தாவா இருக்கட்டும், ஜாதிக்காயா இருக்கட்டும், மிளகா இருக்கட்டும், கறி மசாலா இருக்கட்டும், அடுத்து எல்லாத்துக்கும் மேல இங்க பாருங்க ஒரு அருமையான ப்ரூட்ஸை நம்ம இப்ப அறிமுகப்படுத்த போறோம். எவருங்க இது வந்து செடி பிளான் சொல்றது, இது இங்க பாருங்க, இது நீங்க வீட்டுக்கு வச்சுட்டு சொன்னா நிலமும் கொடுக்கும், அதே தேவரத்துல சின்ன சின்ன பழமா இருக்கும். இது வந்து வெஜிடபிள் மட்டன் சொல்றது பேர், இன்னொரு பேரு கறிப்பிளா. இத மாதிரி அற்புதமான ரம்புட்டானா இருக்கட்டும், மங்குஸ்தியா இருக்கட்டும், இத மாதிரி ரேர் ப்ரூட். இங்க பாருங்க நண்பர் அடுத்து ஒரு விதை எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காரு. இங்க பாருங்க இந்த வெயிட் தாங்க பாருங்க, இது இப்பவே ஆரஞ்சிச்சு பாருங்க, இது வந்து மினி ஆரஞ்சுன்னு சொல்றது. இதுவரை நம்முடைய அசோசியேட் சயின்டிஸ்ட் இவர் மிஸ்டர் முத்துவேல் சொல்லிட்டு இவர் நிறைய ஆராய்ச்சிகள் இங்க பண்ணிட்டு இருக்காரு. ஆகையால் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களை, இனி நீங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பழத்தையும் இந்த பாருங்க, இது ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், இது வந்து கிராம்புன்னு சொல்ற ஒரு ரகம், வீட்டுக்கு இதை வச்சுட்டீங்கன்னா வீட்டுக்கு தேவையான கிராம்பு. அடுத்து ஏலக்காய் செடி நம்மகிட்ட இருக்கு. அடுத்து இங்க பாருங்க ஜாதிக்காய், ஜாதிக்காய்னா இது வந்து 20-30 ரூபா தான் வரும், பட் இதை நீங்க ஒட்டுதான் பயன்படுத்தலாம். ஜாதிக்காய் வந்து ஒரு 100 செடி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு பெரிய ராஜா தான். இது மாதிரி ஒட்டு செடியை பயன்படுத்துங்க, இது வித செடி, இதெல்லாம் 20 ரூபா ரேஞ்சில் வரும். ஒட்டு செடி வந்து உங்களுக்கு மினிமம் 150 ரூபாய்ந்து 400, 500, 1000 ரூபா அந்த கைட்டு கேட்டவர் ரேட் இருக்கு. அடுத்து இங்க பாருங்க குடம்புளியை பற்றி சொன்னேன், இது குடம்புளி. அடுத்து இதை மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸுகள், இதை வந்து அடுத்து நெல்லிக்காய் இருக்கு, இதை மாதிரி அது மாதிரி மரக்கன்றுகள் இருக்கு, இதை மாதிரி நிறைய இருக்கு, இதை வாங்கி பயன்படுத்துங்க.